Hello friends, welcome back to my channel. In this video, we will talk about Zigzag, a short story. So, in this story, 10th Standard New Syllabus Book, second supplementary reader story. So, in this story, the author is Asha Nehemiah. So, they are in 1958 in Chennai. That's why they are in 8 different cities. Now, they are in Bangalore. So, they are in the story. So, they are in the literature college. So, they are in the college. So, they are in the writer. They are in the teacher. So, they are in the stories. Maximum humor, fantasy, mystery, adventure. So, they are in the interest. Baking, walking, reading, traveling, இதெல்லாமே இருந்தது. So in the story வந்து zigzag அப்படிங்கிறது ஒரு bird, ஒரு விசித்திரமான bird. So இந்த பிராணி இது ஒரு செல்ல பிராணி. So இது வந்து ஒரு வீட்டுக்குள்ள வருது. அந்த வீட்டுக்குள்ள இந்த பிராணி வந்ததுனால என்னென்ன குழப்பங்கள் நடக்குது, அண்ட் ஆல்சோ அதோட பர்பஸ் ஃபைனலா தெரிஞ்சக்கப்புறம் என்னென்ன மாதிரி சீன் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன். ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸோ இந்த ஸ்டோரியோட ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன். ஸோ இவர் வந்து ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தைங்களை பார்க்குறவங்க. ஸோ இவரோட கிளினிக் வந்து ஜென்ரலாக எப்படி இருக்குன்னா பயங்கர சவுண்டாகவே இருக்கும், அதாவது குழந்தைங்கள் இறைச்சல் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், பயங்கர டார்ச்சராக இருக்கும். ஸோ அவர் கிளினிக்கில் வந்து கொஞ்ச நேரம் கூட இருக்கவே முடியாது, குழந்தைங்க கத்தும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம காதே கிளியர் அளவுக்கு அவ்வளோ சத்தமாக இருக்கும், எதுவுமே வந்து தெளிவாக புரியாது அவர் கிளினிக்கில். ஸோ இதுதான் அவர் கிளினிக்கை பற்றி ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ இவர் வந்து வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வீட்டுக்கு போய் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்கிறாரு ஒரு விஷயத்த, அவங்க வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஸோ அவங்க கிட்ட என்ன சொல்கிறாருனா, என்னை மன்னிச்சிரு, அதாவது நான் வந்து சோமுன்ற டாக்டர் வந்து எனக்கு இன்னைக்கு கால் பண்ணார், பட் கிளினிக்கில் இருக்க சவுண்டுனால அவர் என்ன பேசினார் எனக்கு தெளிவாக புரியலை. பட் அவர் என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட் வீக் வந்து அவர் அலாஸ்கா போகிறதாகவும், அவர் போகிறதுக்கு முன்னாடி அவரோட பெட், அதாவது அந்த ஜிக்ஸாகிற பெட்டை வந்து கூட்டிகிட்டு வந்து நம்ம வீட்டில் விட்டுறதாகவும் சொன்னார். நான் வந்து அவருக்கு நோ தான் சொன்னேன், பட் இருந்தாலும் இந்த சத்தத்தில் அவருக்கு தெளிவாக கேட்காம அவர் எஸ்ன்னு நினச்சி நான் எடுத்துகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ உனக்கும் வந்து நெக்ஸ்ட் வீக் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இருக்குது, ஸோ அதுக்கான பெயிண்டிங்ஸ் நீ ரெடி பண்ணிட்டு இருக்க, இருந்தாலும் இந்த டைமில் இந்த ஜிக்ஸாக கொண்டு வந்து விட்டால் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை ஆகுமோ அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கவலைப்படுறாரு. ஸோ இப்போ ஜிக்ஸாக் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ அது வந்து யாருன்னா 9-year-old டாட்டர், அந்த பொண்ணு பேர் மாயா. ஸோ கிருஷ்ணனோட டாட்டர். ஸோ அந்த பொண்ணு கேட்குது, ஜிக்ஸாக் ஓ ஒருவேளை அங்கிள் வந்து சோமு அங்கிள் வந்து அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ணாரே ஒரு ஜெயிண்ட் கிரீன் அண்ட் கோல்டு ஃபைட்டிங் பீட்டிலாக இருந்துச்சு, ஸோ அது வந்து யாராச்சும் வந்து சண்டைக்கு வந்தாங்கன்னா அவங்க கண்ணில் வந்து ஒரு பாய்சனை வந்து இப்படி தெளிச்சு விட்டுருமே, ஸோ அந்த பேர்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கு அவனோட அந்த பொண்ணோட பிரதர், அதாவது அரவிந்த், ஸோ அந்த பையன் பேர் அரவிந்த், அவன் வந்து சொல்கிறான் இல்லை இல்லை அதோட ஐஷ் வந்து ஷைனிங்காக இருந்துச்சு, அது வந்து பீட்டில் இல்லை அது பேர் ஸ்பிட் ஃபயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ இப்போ ஜிக்ஸாக் அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும், அதாவது அது வந்து அரவிந்த் சொல்கிறான் அது வந்து ஆப்ரிக்கன் சைட் வைண்டர்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்லும்போது, இல்லை அவங்க அப்பா கிருஷ்ணன் சொல்கிறாரு இல்லை நீங்கள் ரெண்டு பேருமே தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அது வந்து ஒரு ஹார்ம்லெஸ் பேர்டு தான், ஒரு லவ்வபிள் பேர்டு தான், ஸோ ஒன்றும் நமக்கு வந்து பயம் ஏற்படுத்துகிற மாதிரியான இது இல்லை. ஸோ இது வந்து எப்படி வந்து சோமுக்கு கிடச்சிருக்கும்னா, ஒரு ஆப்ரிக்கன் விச் டாக்டர் கிட்டேருந்து கிடச்சிது. ஸோ ஆப்ரிக்கன் விச் டாக்டர்னா யாருன்னா, இந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த ஒரு மேஜிக்கல் வித்தியெல்லாம் தெரிஞ்ச ஒரு டாக்டர். ஸோ அவங்க தான் வந்து ஏதாச்சும் பிரச்சனை உடம்பு சரியில்லைன்னா கியூர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான டாக்டர் கிட்டேருந்து தான் வந்து சோமுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த சோமு வந்து இவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் அண்டு இப்போ அவர் அலாஸ்கா போகிறனால நம்மக்கிட்ட வந்து விடுறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறாரு. ஸோ சோமு வந்து என்ன சொன்னார்னா, அது வந்து ஒரு பொக்கிஷம், ஒரு அப்சல்யூட்டான ட்ரெஷர் அந்த பேர்டு வந்து, அது கண்டிப்பாக நம்மளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு தான் சோமு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபேவரட்டான பெட்டாயிரும்னு சொல்லி சோமு சொன்னதாக வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, சோமு வந்து உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸோ அது வந்து நீங்கள் ஃபேவரட்டாக கூட கன்சிடர் பண்ணிக்கலாம், பட் அதுக்காக இந்த மாதிரி நியூசன்ஸ்லாம் நம்மளால் தாங்க முடியாது, பிகாஸ் எனக்கும் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் சோமு வந்து தன் அன்பால ஃபேவரட்னு சொல்லி நமக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாமே நமக்கு பெரிய நியூசன்ஸாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல பெயிண்டர். ஸோ அவங்க வந்து சன்செட் அட் மெரினா அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் வந்து ஒரு பிக்சர் வரைஞ்சிட்டு இருக்காங்க அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காக. ஸோ அதில் வந்து ஒரு எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதை ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு இவங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஞாபகம் இருக்கா, ஸோ இந்த டாக்டர் சோமு வந்து ஒரு ரேர் இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டு நமக்கு ஒன்று கொடுத்தாரு,
அமேசான் கார்டில் இருந்து வாங்கிட்டு வந்தேன், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து வாங்கிட்டு வந்ததா ஒரு ரேர் இன்செக்ட் ஹீட்டிங் பிளான் கொடுத்தாரு. பட் அந்த பிளான்ட்டை உயிரோட வச்சுக்கிறதுக்காகவே நம்ம ஒரு ரூம் ஹீட்டரே வந்து வாங்கி வைக்க வேண்டிய நிலைமையா இருந்துச்சு. ஸோ அந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கிட்ட மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கேட்குறாங்க. அதுக்கு அரவிந்த் வந்து அதை அவங்கள தடுத்து என்ன சொல்கிறேன்னா, அம்மா அப்படிலாம் இல்லை, அங்கிள் வந்து நமக்கு கொடுத்தது எல்லாமே மோஸ்ட் ஃபேபுலஸ் கிஃப்டாக தான் இருந்திருக்கு, நீங்க ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் வந்து கேட்குறான் அவங்க அம்மாட்ட. ஸோ அவங்க அண்ணன் சொன்னதுக்கு கூடவே அந்த மாயாங்கிற பொண்ணு வந்து சொல்கிறாங்க, ஆமாம்மா அங்கிள் வந்து இதுக்கு முன்னாடி டைனி பென் நைஃப் ஒன்று நமக்கு கிஃப்ட் பண்ணார் இல்லையா போன வருஷம், ஸோ அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ அது வந்து உண்மையான ஷார்க்கோட டூத்தில் செஞ்ச பிளேடு தானே, அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மாயா சொல்கிறா. ஸோ அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, ஆமாம்மா உனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அந்த பென் நைஃபை வந்து உன் ஸ்கர்ட் பாக்கெட்ஸில் வச்சு மூணு ஸ்கர்ட்டை கிழிச்சிட்டேன், அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் ஆஃப் ஜீன்ஸ் கூட கிழிச்சிட்டேன் நீ, ஸோ அது உனக்கு கண்டிப்பாக மறக்காதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அரவிந்த் சொல்கிறான், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு அப் ஒரிஜினல் பூமராங் வந்து அங்கிள் வந்து ஆஸ்திரேலியா போனப்போ வாங்கிட்டு வந்தார்ல, ஸோ அந்த பூமராங் வந்து எவ்வளோ போய் வேகமாக வந்து அடிச்சுட்டு வரும், அதை நீங்கள் மறுக்கவே முடியாதுமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னு ரொம்ப சளிச்சிட்டே சொல்கிறாங்க, அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அது போய் எவ்வளோ வீட்டோட டிவி ஏரியல்ஸை வந்து உடச்சிருக்கு, அண்ட் ஆல்சோ பார்க்கிங் லாட்டில் இருக்க எவ்வளோ காரையோ டேமேஜ் பண்ணியிருக்கு, அதெல்லாம் வந்து மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து ரொம்ப சளிச்சிட்டே சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இருக்கட்டும் பட் இருந்தாலும் ஜிக்ஸாக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தான், அதாவது சோமுக்கு வந்து ஜிக்ஸாக வந்து ரொம்ப பிடிச்சது, அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு பறவை, அதுவும் பேசும் பாடும், அது மட்டும் இல்லாமல் அதோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜஸ் அந்த பேர்டுக்கு தெரியும், அது பாடும்போது மற்றவங்க வந்து அதை லிசன் பண்ணி அழுகவே ஆரம்பிச்சிருவாங்க, அவ்வளோ அழகாக பாடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான நேரமாக இந்த மாதிரி ஒரு மல்டி லிங்குவல் அதாவது பல லாங்குவேஜஸ் தெரிஞ்ச பறவையை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன, நமக்கு இப்போ தேவை இருக்கா அந்த பேர்டுக்கு அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப சளிச்சிட்டே கேட்குறாங்க. ஸோ நானும் இப்போ வந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஸோ நெக்ஸ்ட் வீக் எனக்கு பெயிண்டிங் எக்ஸிபிஷன் இருக்குது, ஸோ அதுக்கு வந்து நான் பெயிண்டிங் பண்ணிகிட்டே இருக்கணும், இப்போ இந்த பேர்டு இங்கே கொண்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த பெரிய தலைவலியாக போகும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு மாயா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, நான் வேணா ஜிக்ஸாக் என் ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரவிந்த் வந்து ஆமாம் நான் கூட அதை தான் முடிவு பண்ணியிருக்கேன், நம்ம வேணா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடலாம், அண்ட் அந்த சயின்ஸ் எக்ஸிபிஷனில் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நல்ல கிஃப்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அண்ட் அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க, ஜிக்ஸாக் எப்பப்பா நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ இந்த ஜிக்ஸாக் பற்றி தெரிஞ்சோன்னே இவங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு, ஸோ எப்போ தான் வந்து ஜிக்ஸாக் வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க அப்பாட்ட. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, அந்த டாக்டர் சோமுவோட ஓல்டு குக் விசு அப்படிங்கிறவர் அந்த பறவை வந்து இன்னைக்கு ஐ மீன் ஜிக்ஸாக வந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வருவார், ஸோ எப்போ வேணால் வரலான்னு சொல்கிறாரு, நான் வரேன் என் கிளினிக் கிளம்பணும்னு அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு டோர் பெல் வந்து அடிக்குது, ஸோ அதுக்கு வந்து அவங்களா தான் இருக்கும்னு எல்லாரும் போய் ஆர்வமாக பார்க்குறாங்க. ஸோ போய் பார்த்தா ஜிக்ஸாக், ஸோ ஜிக்ஸாக்கும் அந்த விசுவும் இருக்காங்க, ஸோ கம்மின் ஜிக்ஸாக் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அந்த பறவை வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த பறவையை பார்த்தாலே ரொம்ப புது விதமாக வந்து ஒரு விசித்திரமான பறவையாக இருக்குது இவங்க எல்லாருக்குமே. ஸோ அது வந்து ஒரு உயரம் பார்த்தா ஒரு 1.5 அடி இருக்குது, ஸோ தலை கொஞ்சம் சொட்டையாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதோட தலையில் சம் க்ரௌன் இருக்க மாதிரி ஒரு பிங்க் ஃபெதர்ஸ் அதாவது பிங்க் இறகுகள் வந்து இருக்குது. ஸோ மற்ற இடம்லாம் பார்த்தா அந்த மண்ணோட ப்ரௌன் கலரே வேறு வேறு ஷேட்ஸில் இருக்க மாதிரி அதோட உடம்பு ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதோட மூக்கு பார்த்தா வந்து ஒரு மாதிரி கர்வ்டு பீக்காக இருக்குது, அது வந்து சன்ஃப்ளவரோட எல்லோ கலரில் இருக்குது. ஸோ அதோட கண் எப்படி இருக்குன்னு பார்த்தா கோலாவோட கலரில் வந்து இருக்குது, அது சன்லைட்டை வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கலர் இருக்குது. ஸோ இது வந்து அந்த ஜிக்ஸாகை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன். ஸோ எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக வந்து அந்த ஜிக்ஸாகை வந்து பார்க்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் அந்த ஜிக்ஸாகை வந்து இவ்வளோ ஆச்சரியமாக பார்க்கும்போது அந்த ஜிக்ஸாகுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு மனுஷங்க வந்து கோவமாக இருக்கும்போது எப்படி அவங்க கண்ணை வச்சுருப்பாங்க ஒரு மாதிரி சுருக்கி வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தான் ஜிக்ஸாகு உட்காந்துட்டுருக்கு. ஸோ ஜிக்ஸாக் வந்து இது ஒரு புது இடமா இருக்கே அப்படிங்கிறனால ஒரு மாதிரி வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த சாண்ட்லியர்னு ஒன்று இருக்குது, அதாவது சாண்ட்லியர்னா அந்த தொங்குற விளக்கு, ஸோ அது மேலே போய் உட்காந்துக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக கிச்சனுக்குள்ளே போய் அதுக்கு ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சம் ஜூசி ஃப்ரூட் ஸ்லைசஸும் நட்ஸும் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ ஜிக்ஸாக் வந்து என்ன பண்ணுது, அதுல இருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் அந்த ஃபேன் இருக்கு இல்லையா சீலிங் ஃபேன், ஸோ அது ஓடாம தான் இருக்கு, ஆஃப்ல தான் இருக்கு. ஸோ அந்த ஃபேன் மேல ஒவ்வொன்றா வந்து வைக்குது, அண்ட் ஆல்சோ அந்த சாண்ட்லியர் அந்த விளக்குலையும் அந்த ஃப்ரூட்ஸ் பீசஸையும் நட்ஸையும் கொண்டே வச்சிருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வால்நட் வந்து எடுக்குது, ஆனாலும் வந்து இத்தனையும் செய்தே தவிர ஒரு வார்த்தை கூட பேசலை. ஸோ இவ்வளோ டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இந்த ஜிக்ஸாக் பேசுமே, பட் இருந்தாலும் இப்போ பேச மாட்டேங்குதுன்னு இந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போ இது வந்து ஒவ்வொரு ஃப்ரூட் ஸ்லைஸாக வால்நட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஃபிளான் மேலேயும் அந்த சாண்ட்லியர் மேலேயும் வச்சிருச்சு.
அடுத்து வந்து விசு வந்து என்ன சொல்றாருன்னா, ஓகே கவலைப்படாதீங்க குழந்தைங்களா, அதாவது அது வந்து அதோட புது இடத்துல கொஞ்சம் செட்டில் ஆகணும், அதுக்கப்புறம் தான் பேசும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவங்களும் வந்து பல லாங்குவேஜஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், ஃப்ரெஞ்சு எல்லாத்துலேயும் அதுகிட்ட பேசி பார்த்துட்டாங்க. பட் இருந்தாலும் அது ரிப்ளை பண்ணவே இல்லை. ஸோ விசுவும் வந்து கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க முயற்சிகள் எல்லாமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சது. ஒரு வார்த்தை கூட திரும்ப அந்த ஜிக்ஸாக் வந்து பேசல. ஸோ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுச்சுன்னா, அது வந்து அந்த கர்டைன் ராட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் மாட்டுற அந்த கம்பியில் போய் உட்காந்துச்சு. கொஞ்ச நேரத்துலேயே தூங்கவும் செஞ்சிருச்சு. ஸோ அது தூங்க ஆரம்பித்த உடனே பயங்கரமாக குரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சவுண்டு வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பயங்கர சவுண்டு. அவங்க வீட்டில் மட்டும் இல்லாமல் பக்கத்து வீடு, அதாவது டைனோசர் சவுண்டு விட்டு அது ஒரு பசியில் கத்தும் போது எப்படி கத்துமோ அந்த மாதிரி குரட்டை விட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் நேரம் ஆகாக அந்த சவுண்டு பயங்கரமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த சவுண்டுனாலே எல்லாருக்கும் வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக தலைவலியே வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ஆல்ரெடி இந்த ஜிக்ஸாக் வரது பிடிக்கல. இருந்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓ இதை தான் 21 லாங்குவேஜஸ்னு சொன்னீங்களா, பாருங்கள் கொரட்ட சவுண்டியே 21 லாங்குவேஜஸில் ஸ்னோரிஷ் ஸ்னோர் ஸ்னோரியன் ஸ்னோரி ஸ்னோராலூன்ட்டு இது வந்து கொரட்டை மட்டும்தான் விடுது, இது எங்கே பேசுது அப்படிங்கிற மாதிரி கோபமாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ பயங்கர சவுண்டோட குரட்டை விட்டு அந்த ஜிக்ஸாக் வந்து எல்லாரு காது ஜவ்வியும் வந்து கிளிக்குதுன்னு ரொம்ப கோமா கிருஷ்ணன் வந்து கத்திட்டு இருக்காங்க. ஆனால் வந்து மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்டிஃபிக் ரீசன் படி பறவைகள் வந்து குரட்டை விட மாட்டாங்க, பட் இது வந்து ஏன் இப்படி குரட்டை விடுதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு வேண்டாத வேலையை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பறவை எப்படியாச்சும் எழுப்பி ஆகணும்னு சொல்லி வாட்டர் கன் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணி மாயா வந்து அந்த ஜிக்ஸாக் மேலே அடிக்குது. ஸோ அதுவும் வந்து தோல்வியில தான் முடிஞ்சது. அங்குள்ள சோஃபா கர்டைன்ஸ் எல்லாமே வந்து ஈரமாச்சு, தவிர ஜிக்ஸாக் வந்து சுத்தமாக வந்து எந்திரிக்கவே இல்லை. ஸோ ஜென்ரலாக வந்து பேர்ட்ஸ் வந்து குரட்டை விடாது, பட் இருந்தாலும் இந்த பேர்டுக்கிட்ட ஏதோ ஸ்பெஷல் பவர் இருக்குது போல் ஸோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பல விதமாக அந்த ஜிக்ஸாக் வந்து எழுப்புறக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அரவிந்த் வந்து என்ன பண்ணுறான்னா, லயன் மாதிரி இல்லாட்டி பசியோட இருக்க ஒரு கழுதப்புளி மாதிரி, டாக் மாதிரி வெறி பிடிச்ச டாக் மாதிரி எல்லாம் கத்துறான். அதை எப்படியா செழுப்பி ஆகணுங்கிறக்காக என்ன சவுண்டு கேட்டாலும் அது வந்து அசராமல் அது பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்கு. குரட்டு சவுண்டு இன்னும் அதிகமாக விட்டுட்டே தான் இருக்கு. ஸோ வந்து இவங்களோட எல்லா முயற்சியும் வந்து தோல்வியில தான் முடியுது. ஸோ இப்போ இவங்க வந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஓகே ஸோ அம்மா பெயிண்ட் பண்ணுற இந்த ரூம்ல தானே இது கத்துது, ஸோ நம்ம எல்லாம் போய் அவங்கவுங்க ரூம்ல போயிட்டு கதை வடைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போயிடுறாங்க. ஸோ வந்து கிருஷ்ணன் வந்து என்ன, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் என்ன வந்து என்ன காதுக்குள்ள ஒரு காட்டன் உள், அதாவது காட்டன் பஞ்சு வந்து காதுல வச்சு அடைச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து பயங்கரமா சவுண்டு கேக்குது. ஸோ லக்ஷ்மி, லக்ஷ்மிங்கிறது யாருன்னா அவங்க வீட்டோட வேலைக்காரி. ஸோ அவங்க வந்து கத்தி கிளாப் தட்டி டான்ஸ் ஆடிட்டு ரொம்ப குஷியா இருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஓடி போய் பாக்குறாங்க. ஸோ பார்க்கும்போது நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், வி ஆர் ஆல் பிளஸ்ட். ஸோ என்னன்னு பார்த்தா பாருங்க, ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து மழையா பொழியுது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாங்க. ஸோ எல்லாரும் ஷாக்கா வந்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அங்க அந்த ரூம்ல இருக்க ஃபேனை வந்து அந்த பொண்ணு ஆன் பண்ணிருக்கு. ஸோ ஜிக்ஸாக் வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சனால ஃபேன் ஆன் பண்ணி அதெல்லாம் பறந்து வருது. ஸோ இதை பார்த்துட்டு லக்ஷ்மிக்கே வந்து ஒரு மாதிரி வந்து ஷாக் ஆயிடுச்சு, ஐயோ இதுக்கு போய் இவ்வளோ குஷி ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவங்க கணத்துல வந்து ஒரு குவா, அதாவது கொய்யாப்பழம் வந்து கணத்துல பட்டு கீழே விழுகுது. ஸோ தலையில நெத்தியில வந்து ஒரு வால்நட் வந்து விழுகுது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃப்ரூட்டாக வந்து விழுந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு அழுகி போன பப்பாயா, அதாவது பப்பாளி பழம் வந்து என்ன ஆகுது, அந்த ஃபேன்ல பறந்து பறந்து வந்து அந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து அவங்க மாஸ்டர் பீஸ் வரைஞ்சிட்டு இருக்காங்கல்ல, அதாவது சன்செட் அட் மெரினா, அது மேலேயே கரெக்டாக விழுந்துருச்சு. ஸோ அதோட பிளாக் சீட்ஸு அண்ட் அந்த ஆரஞ்சு கலர் வந்து எல்லாமே வந்து அந்த பெயிண்ட்ல வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் செம ஷாக்கு, ஏன்னா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து வரைஞ்சிட்டு இருக்காங்க. அதில் வந்து இந்த பப்பாய பீஸ் விழுந்தது வந்து யாருனாலையும் வந்து தாங்கவே முடியல. ஸோ அவங்க மாஸ்டர் பீஸ் இப்படி ஸ்பாயில் ஆச்சுன்னு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் பயங்கர கோவம் வந்து அந்த ஜிக்ஸாக் வந்து சுட்டு தலை இல்லாமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக ஒரு பெல் அடிக்குது, ஒரு டெலிஃபோன் பெல். ஸோ அந்த பெல் வந்து என்னன்னு பார்த்தா ஃபோன் பெல். ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து என்ன உங்க வீட்டிலேருந்து வித்தியாசமாக சவுண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த சவுண்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறீங்களா இல்லையான்னு எல்லாருமே வந்து லைனாக ஃபோன் பண்ணி வந்து சத்தம் போடுறாங்க மிஸ்டர் கிருஷ்ணன் வீட் ஃபோனில். ஸோ இப்படி நெய்பர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி கால் பண்ணனால பயங்கரமாக இரிட்டேட் ஆன மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டுக்கு, ஸோ டாக்டர் கிருஷ்ணனுக்கு வந்து கிளினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இது வந்து பயங்கரமாக அது குரட்டை விட்டுட்டே இருக்கு, தயவு செய்து மிஸ்டர் சோமுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த குரட்டை எப்படி நிறுத்துறதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பெயிண்டிங் ஸ்பாயில் ஆனதையும் வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இவர் சோமு வந்து என்ன பண்ணுறாருன்னா,
சாரி கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாருனா சோமுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்புறாரு. அதாவது இந்த ஜிக்ஸாக் வந்து பயங்கர சவுண்டாக குரட்டை விடுது, அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பிச்சுட்டு அவர் வீட்டுக்கு வராரு. ஸோ இதே மாதிரி பார்த்தா ஒரு 6 days பாஸ் ஆயிடுச்சு. இந்த 6 days இந்த ஜிக்ஸாக் வந்து தூங்கிட்டு பயங்கர குரட்டை விட்டுட்டே தான் இருக்கு. ஸோ இவங்க காதில் எல்லாம் அந்த குரட்டை சவுண்டு கேட்டு கேட்டு காதே பயங்கர டார்ச்சர் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு மாயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சவுண்டு கேட்டு கேட்டு காதில் அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போனால் கூட அந்த சவுண்டு தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து பயங்கரமா சொல்லி புலம்புது அவங்க அப்பா அம்மாட்ட. ஸோ அரவிந்த் வந்து மாயா சொல்றது ஒத்துக்கிறான், என் காதுல அந்த சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் டைம் அரவிந்துக்கு வந்து எப்படா ஸ்கூலுக்கு போவோன்ட்டு ஆயிடுச்சு. பிகாஸ் ஸ்கூலுக்கு போறதே விரும்பாதாம இந்த சவுண்ட்ல இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் அமைதியா இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறான். ஸோ இப்போ வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மாடியில குடியிருக்க அந்த மிஸ்ஸஸ் ஜுன்ஜன்வாலா அப்படிங்கிறவங்க வந்து இந்த கரட்ட சவுண்டு கேட்டு கேட்டு ஃபோன் பண்ணி பண்ணி வந்து ஏதோ திட்டிகிட்டே இருக்காங்க, தயவுசெய்து இந்த சவுண்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து பல குழப்பங்கள் இங்கே நடக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாம ஜிக்ஸாக் வந்து தூங்கிட்டே இருக்கு, அண்ட் ஆல்சோ குரட்டையும் ஸ்டாப் பண்ணல, குரட்டை விட்டுட்டே தான் இருக்கு. ஸோ ஜிக்ஸாக் இவ்வளோ டார்ச்சர் பண்ணதில் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு வந்து பெயிண்டிங்கில் இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ரூட்டை வந்து ஒழுங்காக சாப்பிடாம கொண்டே ஃபேனில் வச்சனால அந்த ஃப்ரூட் வந்து கீழே விழுந்து அவங்க பெயிண்டிங்கும் வந்து பாழாக போயிடுச்சு. ஸோ அந்த பேப்பர் வந்து அந்த ரூமோட ஒரு கார்னரில் வந்து இருக்குது. ஸோ இத்தனையும் நடந்தாலும் ஜிக்ஸாக் வந்து யார்கிட்டையும் பேசாமல் தூங்கிட்டு குரட்டை விட்டுட்டு மட்டும்தான் இருக்குது. ஸோ திடீர்னு கிருஷ்ணனுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்கு, யாருன்னா சோமு அனுப்பிச்சிருக்காரு, அதாவது 7th day. ஸோ அந்த மெயிலில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஐ ஹவ் நெவர் ஹர்ட் ஜிக்ஸாக் ஸ்னோர், அதாவது ஜிக்ஸாக் வந்து குரட்டை விடுன்னு நான் பார்த்ததே இல்லை, அண்ட் ஆல்சோ அது தூங்கவே தூங்காது. இப்போ வந்து உங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு, கஷ்டமாக இருந்துச்சுன்னா இதை கொண்டு போய் என்னோடய குக் அந்த விசுகிட்டேயே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சோமு வந்து அந்த மெயிலில் வந்து குறிப்பிடுறாரு. ஸோ இப்போ இதை யோசித்த கிருஷ்ணன் வந்து எப்படி நம்ம வீட்டில் மட்டும் இது தூங்கிட்டு குரட்டை விட்டுட்டே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க, ஓகே ஸோ அவர் தான் வந்து விசு கிட்ட விட சொல்கிறாரு, தயவுசெய்து இப்போவே கொண்டே இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, நான் இப்போ வந்து கிளினிக்கு போகிறேன், கொஞ்ச நேரம் இதை வச்சு பொறுத்துக்க முடியாதானே, முடியவே முடியாது, கண்டிப்பாக என்னோட ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு பெயிண்டிங்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க, ஸோ அதனால் இந்த ஜிக்ஜாக் வந்து கொண்டே இப்போவே அவங்க வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இவர் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணாருன்னா ஜிக்ஸாக கூட்டிகிட்டு அவரோட கிளினிக்கு போயிட்டாரு. ஸோ ஜிக்ஸாக வந்து அவர் கிளினிக்கு வந்து டாக்டர் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஸோ வந்து நீ வந்து கார்லேயே இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் இறங்கி போயிட்டாரு. ஸோ இவர் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா, இந்த ஜிக்ஸாக் கண்டிப்பாக இங்கேயும் வந்து தூங்கி குரட்டை விட்டு இங்குள்ள குழந்தைங்களை எப்படி தொலை பண்ண போதோ அப்படிங்கிற மாதிரியே நினப்ப அவர் மனசில் ஓடிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அவருக்கு ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, அதாவது ஜிக்ஸாக் வந்து இவர் சொல்கிறத கேட்காம, ஆக்சுவலாக ஜிக்ஸாகோட உண்மையான பேர் வந்து ஜிகிசாகா கிங் ஆஃப் டோங்கா. ஸோ இதுதான் வந்து அதோட பேர். ஸோ இது பாட்டுக்கு இறங்கி வந்து அந்த கிளினிக்கு வந்து இதுவே ஒரு இடத்த செலக்ட் பண்ணி உட்காந்துக்குச்சு, அதாவது அந்த நர்ஸோட ரிசப்ஷன் டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டேபிளில் வந்து உட்காந்துக்குச்சு. ஸோ இங்கே வந்து அது தூங்கவே இல்லை, இது உட்காந்து அங்கே உள்ள குழந்தைங்களை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ டாக்டர் போய் அவர் இடத்துல உட்காந்துட்டாங்க, பட் ஒரு ஒரு வினோதமான ஒரு வாய்ஸ் கேட்குது, ஏ ப்ளூ டிஷர்ட் நீ சோஃபா மேலே ஜம்ப் பண்ணாத, ரெட் ட்ரெஸ் போட்டிருக்க குழந்தை நீ வந்து கர்டைன் பிடிச்சி தொங்காத அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஸோ எல்லாரும் வந்து ஷாக்கிங்காக பார்க்குறாங்க இந்த பேர்டு பேசுது அப்படின்னு. ஸோ அது வந்து அந்த ஜிக்ஸாகோட வாய்ஸ் தான். ஸோ இப்படி வந்து அந்த ஜிக்ஸாக் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து அந்த ரூமே பின்ட்ராப் சைலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜிக்ஸாக் வந்து நெக்ஸ்ட்டு என்ன பேசும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வாயை பிறந்து வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ கிருஷ்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, ஓ ஜிக்ஸாகோட வளர்ந்த பர்பஸ் வந்து இதுதானா, இதுதான் அதுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஜிக்ஸாக் வந்து நம்ம வீட்டில் எப்படி போர்டாக தூங்கிட்டும் குரட்டை விட்டுட்டே இருந்துச்சு, பட் இங்கே வந்து அது எப்படி வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ ஆப்பிரிக்கன் டாக்டர் வந்து இதை இந்த விதத்தில் தான் வந்து ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ ஜிக்ஸாக் வந்து எதுக்காக ட்ரெயின் ஆச்சோ அந்த ஒரு பர்பஸ் வந்து இப்போ இவர் கிளினிக்கில் தான் வந்து சால்வ் ஆயிருக்கு. ஸோ இவருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ டாக்டர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறக்காக தான் அந்த ஜிக்ஸாக் வந்து ட்ரெயின் ஆயிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் கிட்ட, அதுக்கப்புறம் டாக்டர் சோமு கிட்ட, இப்போ கிருஷ்ணன் கிளினிக்கில். ஸோ இவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் போர் அடிச்சனால தான் இது வந்து ரொம்ப தூங்கியிருக்கு. ஸோ அவ்வளோ சத்தமும் ரகலையாக இருந்தால் இவரோட கிளினிக் வந்து இப்போ அமைதி ஆயிடுச்சு. ஸோ ஜிக்ஸாக் வந்து அழகாக பாடுது, ஃப்ரெஞ்சில் பேசுது, இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற பல விஷயங்கள் வந்து செய்து, அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா கிளினிக்ல அது ஒரு நிமிஷம் கூட தூங்கலை, அண்ட் ஆல்சோ குரட்டையும் விடலை. ஸோ இந்த மாதிரியான ஜிக்ஸாகோட ஆக்டிவிட்டீஸ்னால அந்த கிளினிக்கே வந்து பயங்கரமா வந்து சைலண்டா, அண்ட் ஆல்சோ சில்ட்ரனுக்கு என்ஜாய் பண்ற ஒரு பிளேஸா வந்து மாறிடுச்சு. ஸோ எந்த ஒரு காலை பொழுதும்
இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக வந்து அவர் கிளினிக் வந்து போனதே இல்லை. பட் இருந்தாலும் கிருஷ்ணனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த குழந்தைங்கள்லாம் இவ்வளோ அமைதியாக வந்துட்டு போகிறதும் இந்த ஜிக்ஸாகோட ஆக்டிவிட்டீஸ் பார்த்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாரு. ஸோ என் லாஸ்ட் பேஷண்ட் வந்து முடிச்சுட்டு போனக்கப்புறம் ஜிக்ஸாகை வந்து கூப்பிட்றாரு, நீ வந்து இப்படி உனக்கு ஒரு இது இருக்குன்னு நீ சொல்லவே இல்லையே, உன்னோட இன்ட்ரெஸ்ட் இதுன்னு ஏன் எனக்கு சொல்லலை, நீ வந்து நிஜமாலே வந்து ஒரு பொக்கிஷன் தான். ஸோ டாக்டர் சோமு சொல்லும்போது கூட நான் நம்பலை, பட் இருந்தாலும் நீ நிஜமாலே ஒரு பொக்கிஷன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ நம்ம என்ன செய்யறது, உன்னை வேற வீட்டு கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, ஸோ விசு கிட்ட விடணும், ஸோ விசு வீடை வேற தேடணும், இல்லை என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது டெலிஃபோன் வந்து அடிக்குது. ஸோ யாருன்னு பார்த்தா மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஸோ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா தெரியும்ல, ஸோ அந்த ஆர்ட் அவங்க வரைகிற ஆர்ட்டோட கலை விமர்சகர். ஸோ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த சன்செட் அட் மெரினா அப்படின்னு சொல்லி வரைஞ்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பெயிண்டிங் வந்து நீ எக்ஸிபிஷனில் வைக்க வேண்டாம், அது ரொம்ப அழகாக இருக்குது, அதை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 5000 ரூபாய்க்கு வந்து வாங்கிட்டாங்களாம் மிஸ்டர் ஜுன்ஜுன்வாலாவே அந்த. ஸோ அதை வந்து இவங்களுக்கு வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ அதில் தான் பப்பாயா இருந்துச்சுன்னு சொன்னியே அப்படிங்கிறார் இவர். அதுக்கு சொல்கிறாங்க, ஆமாம் இருந்தாலும் அந்த பப்பாயா அது மேலே பண்ண அந்த கலர் கூட அதில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது, அண்ட் ஆல்சோ அதை அவங்க ரொம்ப அழகாக விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஜிக்ஜாக் தான் வந்து நம்ம தப்பாக புரிஞ்சிட்டோம், ஸோ ஜிக்ஜாக் வந்து நமக்கு பண்ண வேலை வந்து நல்லது தான், ஸோ அதனால் வந்து அதை கொண்டே விட வேண்டாம், வேணால் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுங்க, இன்னொரு வாரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருனா, ஷியோர் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன், பட் ஒரே ஒரு விஷயம், டெய்லி காலையில் அதை நான் கிளினிக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கிருஷ்ணன் வந்து ஜிக்ஸாக் பார்த்து, மை பாய், ஸோ வந்து நீ வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக வந்து என் கிளினிக்கில் வந்து நீ ஒர்க் பண்ணுற, ஸோ கண்டிப்பாக வந்து உன்னை இனிமேல் மை பாய் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஜிக்ஸாக், அதாவது ஜிக்ஸாகோட பேர் என்னென்னா ஜிகிசாகா கிங் ஆஃப் டோங்கா, கிங் ஆஃப் டோங்கா. ஸோ இவங்க வந்து ஒரு டாஃபி கொடுக்குறாரு, டாஃபினா சாக்லேட். ஸோ இது வந்து அந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு அதோட பேப்பர் ரேப்பர் அந்த சுற்றி இருக்க கவர் கூட ப்ராப்பராக எடுக்காமல் அப்படியே சாப்பிட்டுது, சாப்பிட்டுட்டு அதோட கண்ணை வந்து இப்படி சிமிட்டுது, அதாவது கண்ணடிக்குது. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இதோட முடிஞ்சிருச்சு. இல்லை வர கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணன், ஸோ அவர் தான் அந்த ஸ்டோரியில் வர டாக்டர், அண்ட் அவரோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அவங்க குழந்தைங்க அரவிந்த் அண்ட் மாயா, ஸோ அவங்க வீட்டில் உள்ள அந்த சர்வன்ட் பேர் லக்ஷ்மி, அண்ட் டாக்டர் சோமு அவர் தான் ஜிக்ஜாக் வச்சுருந்தாரு, இப்போ கொண்டு வந்து கிருஷ்ணன் வீட்டில் விட்டார். அடுத்து விசு, விசு யாருன்னா டாக்டர் சோமோட குக். நெக்ஸ்ட் வந்து அந்த கலை விமர்சகர் மிஸ்ஸஸ் ஜுன்ஜுன்வாலா அப்படின்றவங்க. ஸோ இதுக்கு எல்லாம் மீறி நம்ம கதையோட ஹீரோ ஜிக்ஸாக். ஸோ ஜிக்ஸாகோட ஃபுல் பேர் பார்த்தீங்கன்னா தேர்ட் லைனில் இருக்க பாருங்கள், ஜிகிசாகா கிங் ஆஃப் டோங்கா. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி, ரொம்ப ஈஸி ஸ்டோரி, கொஞ்சம் லென்த்தான ஸ்டோரி, பட் ஈவன் தென் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஸோ இந்த கதை இவ்வளோ பொறுமையாக கேட்டதுக்கு தேங்க்யூ. ஸோ இதில் உள்ள சம் புக் பேக் பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் ஈவன் தோ ஐ கிளியர்லி செட் நோ. ஸோ இதை யார் சொல்லியிருப்பானா, அந்த கிளினிக்கில் சோமு வந்து ஃபோன் பண்ணும்போது கிருஷ்ணனுக்கு அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு ஜிக்ஸாக் வேண்டான்னு, பட் இருந்தாலும் அது எஸ்ங்கிற மாதிரி சோமு கேட்டிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் உனக்கு ஆன்சர் வந்து டாக்டர் கிருஷ்ணன். செகண்ட் பாருங்க, த ஒன் தட் ஸ்பிட்ஸ் டெட்லி பாய்சன் ஸ்ட்ரைட் இன் டு இட்ஸ் ஓப்பனன்ட் ஐஸ். இது யார் சொல்லியிருப்பான்னா மாயா, அதாவது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு பீட்டில் பற்றி பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த பீட்டில் பற்றி சொல்லியிருப்பாங்க, அது வந்து மாயா. தேர்ட் ஒன், ரிமெம்பர் த டைனி பென் நைஃப் ஹி கேவ் மீ லாஸ்ட் இயர். ஸோ இதுவும் மாயா தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது சோமு அங்கிளோட கிஃப்ட்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும் இல்லையா, ஸோ அதான். ஸோ தேர்ட் ஒன்க்கு ஆன்சர் மாயா. ஃபோர்த் பாருங்க, இட்ஸ் சோமுஸ் தாட்லெஸ்னஸ் வேஸ் தட் ரெடியூஸ் மீ டு டியர்ஸ். இது வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜிக்ஸாகை விட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து, இது சொன்னது வந்து மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஃபிஃப்த் ஒன், கம் இன் ஜிக்ஸாக் கம் இன் டியர். ஸோ இதை வந்து யார் சொல்லியிருப்பான்னா டாக்டர் கிருஷ்ணனே தான். ஸோ வீட்டுக்கு ஃபஸ்ட் டைம் ஜிக்ஸாக் வரும்போது கம் இன் அப்படிம்பாரு. ஸோ ஃபிஃப்த் ஒன் கேன்சர் டாக்டர் கிருஷ்ணன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.